ஏய் சபரி நீ எங்கடா இங்க ஆ போவாங்க டேய் என்னடா நீ எதுக்கு வந்த நோ லைட் பார்க்கலாம்னு வந்தேன் பசங்களோட பாண்டி ஒரு சைக்கிள் ரைட் போலான்னு இருக்கோம் பசங்களோட கூட ஆமா அப்ப நானும் சைக்கிள் வரேன் நீ இந்த சைக்கிள் வாங்கிக்கோ நான் அந்த சைக்கிள் வாங்கிறேன் எங்கட சைக்கிள் இருக்கடா எனக்கு சில் பிரச்சனை இல்ல இத வாங்கிடா இது நல்லா இருக்கும்டா உனக்கு ஏய் உனக்கு தான்டா கரெக்ட்டா இருக்கும் ஆனா உங்க அந்த டயர் பஞ்சர் ஆக மாட்டேங்குதுடா அந்த கேக்குதா ஆ ஏய் கோவிட்னால இந்த ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சுடா நான் கொஞ்சம் காட்டாம இருக்கறனால எனக்கு கோவிட் வராது அதுவும் கரெக்ட் தான் ஆனா நாங்க அப்படி இல்லையே சரி அதுவும் கரெக்ட் தான் நான் ட்ரெஸ் வாங்க வந்தடா ஜிம்முக்கு போறதுக்கு ட்ராக்ஸ் டீ-ஷர்ட் மட்டும் எடு ஓ டைட் வாங்க வந்தியா ஆமா சேரா நீ சைக்கிளிங்ல முடிஞ்சா வந்து எங்க கூட சேர்ந்துக்கோ நீங்க என்னடா ஒரு வாரம் வாரம் கிளம்பிடுறீங்க எங்கேயாவது நாங்கள் போக முடியுமா வீக்கெண்ட் தான் சும்மா ஒரு ரைடு மாதிரி தான் என்ன சொல்கிறேன் போகலாம் நல்லதாக இருக்கும் வந்தனா அப்படியே எல்லாம் நம்ம பசங்க தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே சில்லாக போயிட்டு வந்துடலாம் டேய் இந்த சைக்கிள் ஒன்று கரெக்டாக இருந்தா எடுத்துக்கடா டேய் அதான் பார்த்தேன் இந்த கலரும் நல்லாயிருக்கு ப்ரைஸ் எவ்வளோ வருது எனக்கு ஆப்டா இருக்கும்னு நினைக்கிறேன் ஓ ப்ரைஸும் நார்மல் தான் அரௌண்ட் 20,000 தான்டா சில் தான் பிரச்சனை இல்லை நீங்கள் மினிமம் 3,000லேருந்து 45,000 வரைக்கும் மேலே நினைக்கிறேன் 50,000 கூட ஒரு சைக்கிள் பார்த்தேன் அங்கே ஒரு சைக்கிள் பார்த்தா 50,000 ஆமாம் இந்த கிரே சைக்கிளும் ஓகே பக்காவாக இருக்குது என்னன்னு பார்க்கலாம் நான் அந்த சைக்கிள் வாங்கலாம்னு நினைக்கிறேன் நீ என்ன சொல்கிற நீ பாரு உனக்கு செட்டாச்சுன்னா ஒரு நாள் வரலாம் வந்துட்டு சைக்கிள் பார்த்து எடுத்துக்கலாம் பாண்டிச்சேரிக்கு சைக்கிள் இங்கே தான் வாங்க போகிறீங்களா இல்லை இருந்து வாங்கிட்டு பாண்டிச்சேரிக்கு ஆல்ரெடி வாங்கியாச்சு பாண்டிக்கு வாங்கியாச்சு கொஞ்சம் நார்த் இந்தியா இந்த மாதிரி ரைட் போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் லாங் ரைட் போகிற மாதிரி இருந்தால் இந்த சைக்கிள் வாங்கலாம் ஒரு வாட்டி பார்த்தியா அந்த ஆஸ்திரேலியாவுக்கு ஒருத்தாங்க சைக்கிளில் போனாங்களே ஆஸ்திரேலியா அவங்களும் டெக்காத்லானில் வாங்கினாங்க தான் நினைக்கிறேன் ஆமாம் அவங்களும் கூட ஒரு வாட்டி இங்கே கூப்பிட்டாங்க ஒரு விஷயமா சரி மச்சி நீ பாரு எல்லாம் பசங்க வெயிட் பண்ணுறாங்கன்னு என்னென்னு பார்த்துட்டு வரேன் சரி பாரு கண்டிப்பா பண்ணுறோம் பாய்டா ஹாய் இப்போ வந்து உங்களுக்கு டெக்கத்லான்னா என்ன அப்படின்னு சிம்பிளாக சொல்லணுன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபார் ஆல் அப்புறம் ஆல் ஃபார் ஸ்போர்ட் எல்லாருக்குமே அந்த ஸ்போர்ட்ஸுங்கிற விஷயம் வந்து போய் சேரணும் அப்படிங்கிறதான் வந்து டெக்கத்லானோட வந்து ஒரே நோக்கம் இங்கே ஒருத்தவங்க நான் வந்து பிகினராக இருக்கேன் எனக்கு பேசிக்காக ஏதாவது ஒரு ஸ்போர்ட்டை ட்ரை பண்ணணும் அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்குது இதே அந்த அட்வான்ஸ்டாக அப்புறம் இன்டர்மீடியட் அவங்களுக்கும் இருக்குது ப்ராடக்ட் இப்போ இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சொன்னால் இப்போ தான் இது ரன்னிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களை வந்து 7:00 ஸோ அவ்வளோதான் எனக்கு பட்ஜெட் இருக்குது நான் வந்து உங்களை வந்து வீக்லி ஒன் டைம் வந்து ஸோ நான் ரன் பண்ணுவேன் அப்படின்னாலும் உங்களுக்கும் இருக்குது இதே நான் வந்து அட்வான்ஸாக போயிட்டு ஸோ இது இன்டர்மீடியேட் ஒரு 6,000 ரூபாய்க்கு எனக்கு வந்து ஷூ வேணும்னாலும் உங்களுக்கு இருக்குது அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இங்கே இன்னொரு அட்வான்டேஜ்னா உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து 75% ஆஃப் த ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் வாரண்டி இருக்குது அண்ட் இது ட்ரெக்கிங் பேக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து 10 இயர்ஸ் வாரண்டி இருக்குது 75% ஆஃப் எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து 2 இயர்ஸ் வாரண்டி அண்டு ஸோ இதை விட இன்னொரு அட்வான்டேஜ் வந்து எந்த இது ரீட்டெயிலுமே இல்லாத ஒரு வந்து ப்ளஸ் விஷயம் என்னென்னா இங்கே 90 நாள் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பாலிசி இருக்குது இப்போ நான் சென்னையில் வாங்குற ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறேன் நான் இப்போ சப்போஸ் வந்து நான் சேலமோ இல்லை மும்பையோ இல்லை நான் டெல்லியோ வந்து போயிடுறேன் ஸோ அது ஸோ இது 90 நாளைக்குள்ளே நீங்கள் எந்த ஸ்டோரில் வேணுவாலும் அக்ராஸ் த இந்தியா இந்தியாவில் நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 90 ஸ்டோர் இருக்குது எந்த ஸ்டோரில் வேணுவாலும் நீங்கள் போயிட்டு வந்து ரிட்டர்ன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் உங்களுக்கு இதுக்கு வந்து பில்லு தேவை அப்படின்னா எந்த மேண்டேட்டரியும் இல்லை நீங்கள் வந்து பில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபோன் நம்பர் இருக்குல்ல அது மட்டும் இருந்தால் போதும் எனக்கு தெரிஞ்சு அக்ராஸ் த இது ரீட்டெயிலில் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஸோ எங்கேயுமே இல்லை உங்களுக்கு ஒரு இது 10 நாளில் போயிட்டு வந்து ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய இன்னொன்று உங்களை வந்து அமௌண்ட் வேணும்னாலும் நீங்கள் இப்போ ஒரு ஷூ வாங்குறீங்க எனக்கு 90 நாளுக்குள்ள இல்லை எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அமௌண்ட் கேட்டால் கூட அவங்க வந்து அமௌண்ட்டே வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க ஸோ இதுதான் டெக்கத்தான ஒரு ஸ்பெஷல் நம்ம ஃப்ரெண்டு போயிட்டார் இப்போ நம்ம ஷாப்பிங் போகல நம்ம போகலாம் நான் இந்த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 இயர்ஸாக தான் இருப்பேன் ஆனால் நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தா எல்லாமே ஒரு ஒரு இடத்துல போய் வாங்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டெக்கத்லான் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஒரே இடத்துல கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க சொன்ன மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸும் ஒரே இடத்துல தான் கிடைக்குது அதுவும் நம்ம சீப்பாகவும் கிடைக்குது நல்ல டாப் குவாலிட்டி ப்ரைஸ்லேயும் கிடைக்குது இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா நான் இந்த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் ஒரு பாடி பில்டிங் ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்போர்ட்டை தான் இருக்கேன் இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸாக தான் நான் கொஞ்சம் மேஜராக இறங்கி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதில் இப்போ நம்ம ட்ரெயின் பண்ண ப்ராடக்ட்ஸ்லாம் அத்தாட்டிக்காக இருக்கா கேட்டிங்கன்னா கிடையாது ஆனால் டெக்காத்தலான் எப்படி இருக்கு பார்த்திங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸும் கொஞ்சம் அத்தாட்டிக்காக இருக்குது இங்கே மோர் தென் 60 to 70 ஸ்போர்ட்ஸுக்கான எல்லா ப்ராடக்ட்ஸும் இங்கே இருக்குது அண்டு மோர் தென் 5,000 to 50,000+ எக்யூப்மெண்ட்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது நம்ம இந்த பிரான்ச்சில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா பேட்டில் ரோப்ஸ்
பேட்டில் ட்ரூப்ஸ் வந்து ஒரு ஃபிட்னஸ் லைனில் இருக்கவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம நிறைய ஜிம்மில் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டில் ட்ரூப்ஸ் ரொம்ப குவாலிட்டியான பேட்டில் ட்ரூப்ஸ் வச்சுருக்க மாட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா குவாலிட்டியான பெஸ்ட் தி பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் தான் நான் இங்கே பார்த்துருக்கேன். நான் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது. இங்கே 4000 ஆரம்பித்து மேக்ஸிமம் 10,000 இல்லை 12,000 வரைக்கும் ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. அண்டு இங்கே பிகினர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுற தம்பிள் 2.5 kgலேருந்து ப்ரொஃபஷ்னல் பண்ணுற 15 kgs வரைக்கும் இவங்க வச்சுருக்காங்க தம்பிள்ஸு. எந்த ஸ்போர்ட்டில் இருக்கும் முக்கியங்க, நீங்கள் எந்த ஸ்போர்ட்டில் இருந்தாலும் உங்கள் ஒர்க் பார்த்தீங்கன்னா 20% தான் இருக்கும். மேஜர் எல்லாமே உங்கள் 80% உங்கள் ஃபுட்டில் தான் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி ஃபுட் கன்சப்ஷன் பண்ணணும் அப்படிங்க சப்ளிமெண்ட்ஸில் எதிர்பார்க்கிங்கன்னா கூட இந்த டெக்காத்லானில் உங்களுக்கு கிடைக்கும். அத்தன்டிக் அண்ட் கேரண்டீட் ஃபுட் ப்ராடக்ட்ஸாக கிடைக்கும். நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே நீங்கள் ப்ரைஸ் குவாலிட்டி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ப்ரைஸும் சீப்பாகவும் இருக்கும், குவாலிட்டி ஹையாகவும் இருக்கும். நீங்கள் நார்மல் ப்ரைஸ் டிஃப்ரென்ஷியேட் மற்ற கடையோட பார்க்கும்போது இங்கே எல்லாமே கம்பேரிட்டிவ்லி எல்லாம் நார்மலாக தான் இருக்கும். இந்த ஃபுட்பாலை பாருங்க, கலர் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது, யூனிக்காகவும் செஞ்சுருக்காங்க. அவங்க பால் ஒயிட் கலர்லேருந்து ஆரஞ்சு, ரேடியன் க்ரீன், எல்லோ எல்லா கலர்லேயும் வச்சுருக்காங்க பால். இங்கே ஷூஸும் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஷூ வச்சுருக்காங்க. ப்ரைஸ் லோ ப்ரைஸ்லேருந்து ஹை ப்ரைஸ் வரைக்கும் எல்லாமே பெஸ்ட்டாகவும் நல்லா குவாலிட்டி ஃபினிஷிங்லேயும் வச்சுருக்காங்க அவங்க ப்ராடக்ட்ஸை. நம்ம இங்கே ஃபுட் வேர்ஸ் பார்க்க வந்தீங்கன்னா இங்கே எல்லா ஸ்போர்ட்டுக்கும் தேவையான ஃபுட் வேர்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிலிட்டியாக இருக்குது. அதுவும் ஃபுட்பாலுக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த பூட்டை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, கீழே இந்த ஸ்டட்டோட ஃபினிஷிங்லேயும் சரி, இந்த ஸ்டட்டோட கலரும் சரி, மேலே அந்த மேட் பிளாக் ஃபினிஷ் எல்லாமே ஒரு அமேசிங்கான ஒரு ஷூவாக இருக்கும். பார்க்கும் போதே பிடிச்சிருக்கும், ஆ இந்த ஷூ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இங்கே ஜெர்சி மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூட நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் தான் வச்சுருக்காங்க. இங்கே பார்க்கும்போது இந்த ஜெர்சியை பாருங்கள், குவாலிட்டி அந்த கலரு எல்லாமே சூப்பராக இருக்குது. இங்கே ப்ரைஸும் பார்த்திங்கன்னா நம்ம 599லேருந்து 299 அண்ட் 999 எல்லா குவாலிட்டியும் சரி ப்ரைஸும் சரி லோடு வந்து ஹை பட்ஜெட்லேருந்து எல்லாமே சூப்பராக தான் வச்சுருக்காங்க. இங்கே சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லாருக்கும் தேவையான ப்ராடக்ட்ஸ் இங்கே அவைலபிலிட்டியாக இருக்குது. அண்ட் அந்த ஸ்டாண்டர்ட் வந்து அவங்க டெக்கத்தலான ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம வெளியில் கம்பேர் பண்ணுறதுக்கும் சரி, இங்கே பார்க்குறதுக்கும் சரி, அந்த ஸ்டாண்ட் இன்னும் நின்று பேசுது இவங்கக்கிட்ட. அப்புறம் இவங்க டெக்கத்தலான் வந்து அவங்க கிளைண்ட்ஸ் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்கன்னா, அவங்க வே ஆஃப் ஸ்பீக்கிங்லேயும் சரி, அவங்க வே ஆஃப் ஹேண்டிலிங் வித் கஸ்டமர்ஸும் சரி, அந்த கிராஸ்பிங் பவர், அந்த அவங்களை நம்ம ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுறாங்க அவங்க வே ஆஃப் ஸ்பீக்கிங் ஸ்கில்லை வச்சு. அத்லெட்ஸ் தேவையான சப்போர்ட் ஐட்டம்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ரிஸ்ட் சப்போர்ட் பார்க்கலாம். இந்த ரிஸ்ட் சப்போர்ட் எதுக்கு யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மோஸ்ட் ஆஃப் தி அப்பர் பாடி ட்ரெயின் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகும். நீங்கள் மற்ற வெளியே வாங்குறதுக்கும் இங்கே வாங்குறதுக்கும் என்னடா டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வெளில வாங்கினீங்கன்னா எலாஸ்டிக் வெல்க்ரோ இருக்கும். இங்கேயும் எலாஸ்டிக் வெல்க்ரோ இருக்குது, ஆனால் டியூரபிலிட்டி பார்த்திங்கன்னா வெளியே வாங்குறதோட இங்கே சீப் அண்ட் பெஸ்ட் டியூரபிலிட்டியாக இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா நீ கேப் பார்க்க போகிறோம். இந்த நீ கேப் நம்ம மோஸ்ட் ஆஃப் எப்போ யூஸ் பண்ணோம்னா, நம்ம லோவர் பாடி ட்ரெயின் பண்ணும்போது தான் யூஸ் பார்க்கும். நம்ம சைக்கிளிங் பண்ணும்போதும் சரி, ஹைக்கிங் பண்ணும்போதும் சரி, இல்லை லெக் டே போடும்போதும் சரி, இந்த நீ கேப் நம்ம யூஸ் பண்ணலாம். நீங்கள் வெளியே வாங்குற நீ கேப்புக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வெளியே வாங்குற நீ கேப்புக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்பாஞ்ச் வராது, ஆனால் இங்கே வாங்குற நீ கேப்புக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பாஞ்ச் வரும். இந்த ஸ்பாஞ்ச் எதுக்குடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மசிலை அட்டாச் பண்ணுற உங்கள் டெண்டன் இருக்குல்ல, இந்த டெண்டனை கரெக்டாக உங்கள் ஹோல்ட் பண்ணுறதுக்கான ஒரு சப்போர்ட் கொடுக்கும் இந்த நீ கேப். அதுக்காக இங்கே வாங்குகிற நீ கேப் வந்து ஒரு பெஸ்ட் நீ கேப் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். அண்டு ஃபோம் ரோலர், ஃபோம் ரோலர் என்னடா கேட்டிங்கன்னா, உங்கள் மசில் சோர்னஸையும் உங்கள் மசில் டயர்ட்னஸையும் அப்புறம் உங்கள் மசிலை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் வார்மப்பும் கூல்டவுனுக்கும் யூஸ் பண்ணுறது தான் இந்த ஃபோம் ரோலர். இந்த ஃபோம் ரோலர் நீங்கள் வெளில எங்கே தேனாலும் கிடைக்காது. நீங்கள் வெளில எங்கே தேனாலும் இந்தளவுக்கு டியூரபிலிட்டியாகவும் சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸாகவும் கிடைக்குமானு என்னால் கேரண்டி தர முடியாது. ஆனால் டெகத்தனாலில் சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸாகவும் அதிக டியூரபிலிட்டியோடு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கூட நான் கேரண்டி தருவேன்.
சைக்கிளிங் ரொம்ப பிடிக்குமா, நான் உங்களுக்கு டெகத்துலாம் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஹெல்மெட்டாக இருக்கட்டும், க்ளவுஸாக இருக்கட்டும், நீ பேடாக இருக்கும், எல்போ பேடாக இருக்கும், இல்லை சேஃப்டி லைட்டாக இருக்கும், இங்கே சீப் அண்ட் பெஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸாக இருக்குது. நீங்களும் வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்களேன், உங்களுக்கும் பிடிக்கும். லாக்டவுனுக்கு அப்புறம் உங்கள் மூவி எப்படி இருந்தது, எந்த ஸ்போர்ட்டு மேலே மக்கள் அதிகமாக ஈர்ப்பு காட்ட ஆரம்பித்தாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். சைக்கிளிங், ஜாகிங் ப்ரோ. ஜிம்மு மேலே தான் காமிச்சாங்கன்னு சொல்கிறாங்க, கரெக்டாக சொல்லுங்கள். இல்லை ப்ரோ, ஜிம்லாம் கிடையாது ப்ரோ, சைக்கிளிங்கு, ஜாகிங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங்கு, இதெல்லாம் தான் போயிட்டுருக்குது. இல்லை இல்லை, ஜிம்மு முக்கால்வாசி பேர் மறந்தே போயிட்டாங்க ப்ரோ. லாக்டவுனில் நிறைய மக்கள் வீட்டிலேருந்தே உடம்பு குறைக்கிது எப்படி அப்படின்னு சொல்லி ஜிம் எக்யூப்மெண்ட்டாக வாங்கிப்பட்டாங்க. ஜிம் எக்யூப்மெண்ட் வாங்கினாங்க, ஜிம்முக்கு யாரும் அதிகமாக தான் போகல ப்ரோ, வாங்கினாங்க, அதுவும் கொஞ்ச நாள் தான் ப்ரோ பண்ணாங்க. சரி, மற்ற எந்த ஸ்போர்ட்டில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணாங்க? ஜிம் எக்யூப்மெண்ட் கூட வாங்கலை ப்ரோ, எல்லாம் துணி இந்தமாரி தான் வாங்கிட்டு ஒரு மாதிரியாக தண்ணி தெளிச்சுட்டு வேறு ஊற்றிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோ போடுறது சும்மா அதெல்லாம் பேச்சு, யாரும் ஜிம்லாம் அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணல. இப்போ உங்களுக்கு அஃபெக்ட் ஆன ஸ்போர்ட் எதுன்னு பார்த்தா என்ன ஸ்போர்ட் சொல்லுவீங்க? ஜிம் அஃபெக்ட் ஆகல, ஜிம் அஃபெக்ட் ஆகல, டீம் ஸ்போர்ட் அஃபெக்ட் ஆகிடுச்சு. டீம் ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால், பாஸ்கெட் பால், இந்த அவுட்டோர் கேம்ஸ் எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சு. சரி, ஓகே. வேறு ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புறீங்களா? ஜிம், ஜிம் பற்றி இந்த காது எப்படிங்க பெருசாகிறது? கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக விஷயம்தான், ஒரு சில விஷயத்தை பெருசாக முடியாது. ஃபைனலாக இப்போ நம்ம ஏன் டிபார்ட்மெண்ட்குள்ளே வந்திருக்கோம். இங்கே யூஸ் பண்ணுற எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வேர்ல்ட் கிளாஸ் எக்யூப்மெண்ட்ஸ் தான். பேட்டில் ட்ரூப்ஸாக இருக்கட்டும், கெட்டில் பெல்லாக இருக்கட்டும், மெடிசன் பெல்லாக இருக்கட்டும், ஏன் நம்ம தம்பலாக கூட இருக்கட்டும், இங்கே எல்லாமே லோயஸ்ட் ப்ரைஸ்லேருந்து ஹையஸ்ட் ப்ரைஸ்லேருந்து எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும். நீங்களும் வாங்க, வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட்டில் எனக்கு ஃபீட்பேக் பண்ணுங்கள்.